வணக்கம் நண்பர்களே, மலரற்றும் புன்சிரிப்பு வாழ்க வையகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸில் சூரை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டூனா ஃபிஷ் கறி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச ஒரு சூப்பரான மீன். நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு போய் கட்டாயமாக தேடி வாங்குவீங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், இது கூட 10-12 பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதெல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாஷ் பண்ணி அதோட சேர்த்தாச்சு. நீல வாக்கில் வகுந்து விட்ட பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு, 1 சின்ன தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், இதை எண்ணெயில் போட்டு மிளகாத்தூளை வறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக செக்கச்சவேல்னு சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் வந்துட்டு அந்த சிகப்பு கலரை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் மிளகாத்தூளை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு விடுறது. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு அரைச்சிருக்கக்கூடிய மசாலா. ஸோ குழம்பு தூள் 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும், இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதிகமாக தேவைப்படுதுன்ற பட்சத்துக்கு 1 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம குழம்போடு சேர்க்க போகிறோம். நீங்கள் தேங்காய் அரைச்சி விடுறதுனாலும் அரைச்சி விட்டுக்கலாம். பட் எனக்கு தேங்காய் சேர்க்கறத விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சாவே ஓகேன்னு தோணும். ஸோ தேங்காய் அரைச்சி செஞ்சோம்னா வச்சு சாப்பிட முடியாது. இந்த குழம்பு நைட்டு செஞ்சுட்டு நான் மறுநாள் தான் சாப்பிட வந்து ரெடி பண்ணுறதுக்காக வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் தேங்காவை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டே நான் அரைச்சி விட்டுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒமேகா 3 நிறைஞ்ச இந்த ஃபிஷ் வந்துட்டு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பாடி பில்டர்ஸ்லாம் இந்த மீனை அதிகமாக சாப்பிடுவாங்க, ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரிச்சான ஒரு ஃபிஷ் இது. ஸோ இது வந்துட்டு 1 நெல்லிக்காய் சைஸுக்கான புளி, அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளிக்கரைசலையும் நம்ம இதில் விட்டுறலாம். ஸோ வெங்காயம் தக்காளி அரைச்சி அதே கிண்ணத்தில் வச்சனால அது அந்த மாதிரி மிதந்து நிற்கிது. தேவையான அளவு புளி, புளி வந்து நல்லா பழைய புளி இந்த மாதிரி குழம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா குழம்போட கலர் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனை போடலாம். சூரை மீனோட தலையை மட்டும்தான் போட்டு நம்ம செய்யணும். உடல் பாகம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரத்தமும் அதிக திக்னஸான ஒரு கெட்டியான சதையோடையும் இருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒன்றும் ஃப்ளேவர் கிடைக்காது. வறுத்தா தான் அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் தலையை போட்டு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். கண் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சூப்பரான சூரை மீன் குழம்பு ரெடி.